வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி ஜாய் தான். இந்த மினி ஜாயில் எல்லாத்துக்குமே இருக்கிற பொதுவான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பணத்தை எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஓசி பெயிண்டிங்னு வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை அவங்களுக்கு மட்டும் தான் வந்துச்சாங்க கிடையாது, எனக்குமே வந்துச்சு. நான் எப்படி இந்த பிரச்சனையில சால்வ் ஆகி வெளியே வந்தேன் அதை தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஸ்டெப் புரியாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை நண்பா, நீங்கள் இன்னும் என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டா ஃபஸ்ட் ஜாயின் ஆகிருங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம டெலிகிராம் குரூப்பை தான் அப்டேட் பண்ணுவேன். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் ஆகிருங்க. அது மட்டும் இல்லை நண்பா, நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தாலும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டிங்கு நம்பிக்கிறேங்க. ஸோ ஓகே நண்பா, இப்போ நம்ம இந்த மினிஜாயில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மினிஜாயில் எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா, என்ன வந்து 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா வரைக்கும் இருக்குது, ஆனால் பணத்தை எடுக்க முடியல. நீங்கள் சொன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா தான் எடுக்க முடியுது, அதுக்கு மேலே எடுக்க முடியல நண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நான் கேட்ட ஒரே கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி பெண்டிங்னு காட்டுதா இல்லை சக்ஸஸ்ன்னு காட்டுதான் கேட்டேன். அவங்க எல்லாம் சொல்கிறாங்க பெண்டிங் தான் காட்டுன்னு சொன்னாங்க. பெண்டிங்னு காட்டினா எடுக்க முடியாது நண்பா, எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் காட்டும் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு பெண்டிங்னு காட்டினா எடுக்க முடியாது நண்பா. ஸோ அதை பற்றி எப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து நான் மினிஜாயை பற்றி போட்ட வீடியோ 1 8000 வியூஸ், இன்னொன்று 4000 வியூஸ் பெரிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று பாருங்கள் 7974 வியூஸ் பேருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4197 வியூஸ் பேருக்கு. கிட்டத்தட்ட இது 8000 வியூஸும் இன்னொரு 4000 வியூஸும் பேருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 200 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 200 கமெண்ட்டில் முக்காவாசி கமெண்ட், அதாவது 150 கமெண்ட்டே என்னால் வித்ட்ரா பண்ண முடியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க தான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா, நீங்கள் உங்கள் மொபைலேருந்து ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னால் வித்ட்ரா பண்ண முடியல, வித்ட்ரா பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ அந்த கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்னு வர்றதுக்கு, ஸோ வெளியே வந்துருங்க ஃபுல்லாக வெளியே வந்து இந்த பண்ணையில் இருந்துருங்க. இப்படி தான் உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் என்னென்னா உங்கள் ப்ரொஃபைலை கால் பண்ணிருக்கீங்க, தமிழில் இருந்தால் நான் இருக்கு பாருங்கள் அதுக்கு பேக்கிறேங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த உதவின்னு இருக்கு பாருங்கள், ஸோ இதை வந்து நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே இப்போ வந்து இந்த பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே இப்போ நீங்கள் வந்து சும்மா ஹாய் மினிஜாய் சார், சும்மா மினிஜாய் சார்னு கூட போடணும், ஹாய் சார் மட்டும் போடுங்க. ஸோ ஹாய் சார்னு போட்டோன்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும்னா தெரியும். மெஜர் சென்டர் வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறா, சும்மா ஒரு கேஓசி பெண்டிங் ப்ராப்ளம் அப்படி ப்ளீஸ் ஹெல்ப்னு போடுங்க, பெண்டிங் ப்ராப்ளம் போடுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் சும்மா போட்டுக்கங்க. ப்ரோக்ராம் பேர்ச்சி சாரி, ப்ளீஸ் ஹெல்ப்னு போடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தமிழ் ஆள் இருக்காங்களே என்னன்னு தெரியல, இந்த ஆப்பில் வேலை செய்கிறாங்க தெரியல. நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தமிழில் டைப் பண்ணி எடுக்க தான் தெரியல. ஸோ நான் இங்கிலீஷில் ட்ரை பண்ணேன். ஸோ இங்கிலீஷில் ட்ரை பண்ணிட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், உடனே மெசேஜ் ரிப்ளை வராது. ஒரு 1 வீக் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும், 2 நாள் 3 நாளாக வராது, குறைஞ்சது 7 நாளாக தான் ஆகும். ஸோ பார்த்தா அதுக்கு மேலே கூட ஆகிறதுக்கு 8 நாள் 9 நாள் 10 நாள் கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு 7 நாளே பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே என்னென்னா ஒரு வினோத்குமார் தான் நினைக்கிறேன், ஆனால் யாரோட பேர்லையோ ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அந்த கேஓசி பெண்டிங் ட்ரிக் பாருங்கள். ஸோ அந்த இடத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடத்த எந்த இடம்னு. ஸோ ஸ்டார்டிங்லேயே காட்டின பார்த்தீங்கன்னா அதே இடம் தான், கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ எதுக்கு உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த கேஓசி பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அப்படியே அதே இதில் மெசேஜ் பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்களா தெரியும், நான் கிட்டத்தட்ட 3 பண்ணேன், பண்ணி பார்த்தேன், எப்படி பழசு மெயில் எதுவுமே காணும். நான் அந்த ஆப் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆச்சு. ஸோ அதனால் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணேன், நிறைய பேர் கேட்கறதுனால அந்த ப்ராப்ளத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அந்த ஆப் யூஸ் பண்ணுங்க, நல்லா ஏன் பண்ணலாம், பட் என்னால் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். ஸோ அதனால் எல்லா ஆப்புமே யூஸ் பண்ண முடியாது, ஒவ்வொரு ஆப்பை ப்ரீவ் பண்ணிட்டு அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதனால தான் எல்லாரும் கேட்குறாங்களே தான் அந்த வீடியோ மெயினாக பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் அந்த கேஓசி பெண்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த அருக்கு பாருங்கள். ஸோ இதில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஃபோட்டோ கேட்குப்பாங்க, உங்களோட கேலரியில் ஃபோட்டோப்பெலாம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படியே அதை அப்லோட் பண்ணிவிட்டு, ஸோ மறுபடியும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், எனக்கு இப்படி வருது, விசாவ் பண்ண முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அதுக்கடுத்து ஒரு வாரம் இல்லை 10 நாள் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளாட்டியும் உங்களோட இது சால்வ் ஆயிரும், கிட்டத்தட்ட 1 மாதம் கூட நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எப்படி தெரியும்னா அவங்க பார்த்துட்டாங்கன்னு இந்த ஐக்கான் இருக்கு பாருங்கள் ப்ரொஃபைல் ஐக்கன் மாதிரி. ஸோ அது வந்து எம் சிம்மில் காட்டும், மினிஜாய் சிம்மில் லோகோவில் காட்டும். ஸோ அதனால் அவங்க பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க உடனே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் எடுத்துருவோம். எனக்கு வந்து 2 வாரம் ஆச்சு இது சக்ஸஸ்ஃபுல்னு வர்றதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியணும்பா,
மற்றபடி பெரிய மேட்ரே கிடையாது, இது வந்து பெரிய பிரச்சனை அப்படி இப்படின்னு. ஸோ எல்லாம் புலம்புறாங்க, தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படி என்கிட்ட வந்து கெஞ்சிடாங்க. என்கிட்ட வந்து ஒருமே கெஞ்சாது நண்பா, நீங்கள் ஏதாவது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ தான் முடப்பறேன், ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறது தான் நான் இருக்கேன். ஸோ யாருமே என்கிட்ட வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவுமே சொல்லாதீங்க, கையெடுத்து கும்பிடாதீங்க. ஸோ அதனால் வேணாம் நண்பா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது நண்பா. ஸோ பார்த்தீங்கனால தெரியும் இப்படி தான் உங்களுக்கு பெண்டிங்கை சால்வ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி பிடிச்சிருந்தா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் நினச்சினா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக். அப்படி பிடிக்கலைங்களேன் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ அது கரெக்ஷன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்தது உங்கள் மீட்டா. இதே இப்போ நல்ல வீடியோ போய் நான் எடுத்து வரட்டா, அப்போ என் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் சின்னதாக சொல்லிக்கிறேன். டாட்டா.